வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பாட்டால் அவஸ்தை அப்படிங்கிற ஒரு அம்புலிமாமா கதை கேட்க போகிறோம். எழுதினது ராஜலட்சுமி ராமமூர்த்தி. மணிக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. அவன் பண்ணையார் பரமசிவம் வீட்டில் வேலை செய்து வந்தான். அவன் எல்லா வேலைகளையும் சரியாகவே செய்தாலும் வேலை செய்யும் போது ஏதாவது பாட்டை பாடிக்கொண்டே இருப்பான். அவனது குரலோ கேட்க சகிக்காது. பண்ணையாருக்கும் அவர் மனைவிக்கும் அவன் பாடினால் பிடிக்காவிட்டாலும் வஞ்சகம் இல்லாமல் உழைக்கிறானே என்று கொஞ்ச நாட்கள் பேசாமல் இருந்தார்கள். பண்ணையாரின் கடைக்குட்டி காமேஷ். அவன் மணியின் பாட்டை கேட்டாலே ஐயோ அப்பா என்று அலறலானான். அதை கண்ட பண்ணையார், ஏ மணி, நீ இனிமேல் பாடக்கூடாது, அப்படி பாடினால் இங்கே உனக்கு வேலை இல்லை என்றார். அவரது மனைவியோ, இந்த வீண் தொல்லை எதற்கு, பேசாமல் கணக்கை தீர்த்து அனுப்பிவிடுங்கள் என்றாள். பண்ணையாரும் தன் மனைவி கூறியது போலவே செய்து மணியை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். பண்ணையாரின் வீட்டை விட்டு கிளம்பிய மணி காட்டின் பக்கம் போனான். அங்கு போய் தான் பாடினால் அங்குள்ள மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் அந்த இசையை ரசித்து கேட்கும் என அவன் எண்ணி உரத்த குரலில் பாடலானான். இப்படியே இருட்டும் வரை பாடினான். இருட்டிய பின்னும் உற்சாகத்தோடு மேலும் உரத்த குரலில் அவன் பாடத் தொடங்கிவிட்டான். நள்ளிரவாயிற்று. அவன் பாட்டை சற்று தூரத்தில் இருந்த ஒரு ராட்சசி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு கல்யாணமாக வேண்டியிருந்தது. அவள் மிகவும் விகாரமாக இருந்ததால் அவளை யாருமே கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. மணியின் பாட்டை கேட்டதும் அந்த ராட்சசிக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. தன் மகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தால் அந்த இசையில் மயங்கி யாராவது அவளை கல்யாணம் செய்து கொண்டு விடுவார்கள் என எண்ணினாள். மணியின் குரல் அந்த ராட்சசிக்கு மிகவும் இனிமையாகப்பட்டது. எனவே மணியை தன் மகளுக்கு பாட்டு வாத்தியாராக அமர்த்தி விடுவது என தீர்மானித்து கொண்டாள். மணி பாடிவிட்டு முடிவில் படுத்து தூங்கிவிட்டான். அப்போது ராட்சசி அவனை அலாக்காக தன் குகைக்குள் கொண்டு போய் தன் மகளின் முன் போட்டாள். மகளோ, அம்மா, நான் தான் மனித மாமிசம் சாப்பிடுவதில்லையே என்றாள். ராட்சசியோ, இவனை நீ தின்பதற்காக கொண்டு வரவில்லை, இவன் பெரிய சங்கீத வித்வான், இவனிடம் நீ பாட்டை கற்றுக்கொள், உன் பாட்டை கேட்டு மயங்கி உன்னை கல்யாணம் செய்து கொள்ள பல பேர் வருவார்கள் என்றாள். மகளும், ஓஹோ, அப்படியா விஷயம், சரி சரி என்றாள். இதற்குள் மணி கண் விழித்து பார்த்தான். தன் எதிரே இரண்டு ராட்சசிகள் இருப்பதைக் கண்டு ஓவென அலறினான். அப்போது தாய் ராட்சசி, பயப்படாதே, காட்டில் நீ மிக நன்றாக பாடிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். உன் மாதிரி வேறு யாராலும் பாட முடியாது. என் பெண்ணிற்கு பாட்டு சொல்லித்தா பை நிறைய பவுன்களை கொடுக்கிறேன் என்றாள். தன் இசைக்கு இவ்வளவு மதிப்பிருப்பது கண்டு மணி அந்த ராட்சசியின் மகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியனாக இருக்க சம்மதித்தான். பகலெல்லாம் ராட்சசிகள் தூங்கியதால் அவன் காட்டில் போய் தனக்கு வேண்டிய கிழங்கு பழங்களை எடுத்து வந்தான். இரவானதும் தாயும் மகளும் எழுந்தனர். மகளை பாட்டு கற்றுக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு தாய் ராட்சசி காட்டிற்கு போய்விட்டாள். குட்டி ராட்சசி குருவான மணியின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு தோலை எடுத்து விரித்து உட்கார்ந்து கொண்டாள். மணி ஒரு பாட்டின் பல்லவியை பாடி காட்டினான். அவளும் அதை திரும்பி பாடினாள். ஆ, என்ன கர்ண கடூரமான குரல்! மணியால் அதை கேட்டு சகிக்க முடியவில்லை. ஏதோ பாறைகள் விழுந்து கடமுடவென உருள்வது போல சத்தம் அவளது குரலில் தொனித்தது. உடனே மணி, நிறுத்து, இன்னும் கொஞ்சம் தாழ்ந்த ஸ்ருதியில் பாடு என்றான். அவள் தன் குரலை எவ்வளவு தாழ்த்திய போதிலும் இடி இடிப்பது போலத்தான் குரல் இருந்தது. எப்படியோ ஒரு விதமாக பல்லவியை அவன் கற்றுக் கொடுத்துவிட்டு அவளை பாடி பழகச் சொல்லிவிட்டு படுத்து கண்ணை மூடினான். அவ்வளவுதான், குட்டி ராட்சசியின் சாதகம் ஆரம்பமாகிவிட்டது. அதை கேட்டுக்கொண்டு மணியால் தூங்க முடியவில்லை. இதே சமயம் தாய் ராட்சசி வந்து, ஆஹா, என் மகளா இவ்வளவு இனிமையாக பாடுகிறாள், பேஷ் பேஷ் என்று கூறி மிகவும் மெச்சிக்கொண்டாள். மணியால் அந்த குகையில் இருக்க முடியவில்லை. குட்டி ராட்சசியின் பாட்டு தான் அப்படி அவனை வாட்டி எடுத்தது. இரண்டு மூன்று நாட்களுக்கு பின் மணி தாய் ராட்சசியிடம், உன் பெண்ணின் குரல் சங்கீதத்திற்கு ஏற்றதல்ல, அவளுக்கு பாட்டு வேண்டாம் என்று சொல்லி பார்த்தான். தாய் ராட்சசியோ, வாத்தியாரே, பார்த்து பேசும், அவள் குரல் எவ்வளவு நன்றாக இருக்கிறது, உங்களை விட நன்றாக பாடுகிறாளே, ஒருவேளை பொறாமைப்பட்டு இப்படி சொல்கிறீரா என்று ஒரு அதட்டல் போட்டாள். அப்போதுதான் மணிக்கு பாட்டு என்பது தான் மட்டும் பாடி அனுபவிப்பதல்ல, பிறரும் அதனை கேட்டு ரசித்து பாராட்ட வேண்டும் என்பது விளங்கியது. மற்ற கலைகளை பயில்வது போல இசையை பயில்வது முடியாது.
அதை பிறர் கேட்கத்தான் கேட்பார்கள். குரல் கேட்க சகிக்க முடியாது போனால் வெறுக்கத்தான் செய்வார்கள். அவனுக்கே அப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்துவிட்டதே. அவன் 5வது நாள் காலையில் எழுந்ததும் காட்டை விட்டே ஓடி பண்ணையாரின் ஊருக்கு வந்துவிட்டான். ராட்சசியின் பணத்தை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் பண்ணையாரிடம், நான் உங்களிடம் மறுபடியும் வேலைக்கு அமர்கிறேன், இனிமேல் பாடவே மாட்டேன், என் பாட்டு எப்படிப்பட்டது என்று எனக்கு இப்போது புரிந்துவிட்டது என்றான். பண்ணையாரும் அவனது அனுபவத்தை கேட்டுவிட்டு, சரி வேலையை செய், இனிமேல் பாடவே பாடாது என்றார். அவனும் பாடுவதையே அறவே விட்டு ஒழித்தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அம்புலிமாமா கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல கதையோடு சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.